ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்தாலாக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கவே கூடாது ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருப்பீங்க அதில் ஃபேஸ்புக்கில் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து அடிக்கடி அந்த ஐட்டம்ஸ்லாம் பை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஸ்கோரல் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோ அந்த ஃபேஸ்புக் ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு பார்க்குறீங்களா ப்ரோ இரநூத்தி அறுபத்தொம்போது ரூபா முந்நூறுரூவா இதுக்கு வந்து ஒரு ட்ரோன் கிடைக்குமா இது வந்து நம்மளே யோசிக்கணும் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு ட்ரோன் வந்து ஐநூறுரூவாய்க்கு கூட கிடைக்காது ஒரு சின்ன குழந்தைங்க விளாட்ற குவாட்காப்டர் ட்ரோன் பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயரூபா வந்துடும் ஒரு நார்மல் ட்ரோனே வந்துடும் பட் இவங்க காட்டுறது பார்த்திங்கன்னா டெல்லோ டிஜே அண்டு ஸ்பார்க்கு இந்த மாதிரியான டிஜே டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரோனு அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய அந்த கேமரா ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் செய்கிற கம்பெனி இருக்குது ஸோ அவங்களோட ஆடை எடுத்து இவங்க போட்டுட்டு இது வந்து லாக்டவுன் சேலு லாக்டவுன் இயர் அண்டு க்ளியர் அண்ட் க்ளியர் க்ளியர் சேலு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு கதையெல்லாம் விட்டுட்டு வந்து சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக சேல் பண்ண மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரி வராது இன்கேஸ் ஆஃப் கேஷ் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓ சரி நம்ம கொடுக்கலாம் நம்மளோட வந்து டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கலாம் வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்கிட்டு கேஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க பட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வராது உங்கள்கிட்ட இந்த டேட்டாவை மட்டும் எடுத்துக்குவாங்க என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற நீங்கள் அந்த ஆப் அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் டேட்டாஸில் வந்து தீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் ப்ரைவசி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அந்த கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரி நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃபர் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் கூட பண்ணாதீங்க ஆடை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தப்போ எனக்கு ஆட் காட்டுச்சு எதுனா டிஜே டெல்லோ ப்ரோ இது மினிமமே பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்கு மேலே வரும் மினிமம் சின்ன ட்ரோனே பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கிட்ட வரும் ஸோ அதுக்கு மேலே போகப்போ ரேஞ்சஸ் அதிகமாகிட்டே போவோம் இவங்க பார்த்திங்கன்னா அந்த டெல்லோங்கிற அந்த டிஜே அவங்களோட ட்ரோனை எடுத்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க ரெண்டு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஸ்கொரல் அப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஐநூறுரூபா இந்த மாதிரி அவங்க காட்டுறாங்க இது எல்லாமே ஃபேக் தான் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க சிஓடி கொடுக்க மாட்டாங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் ப்ராடெக்ட் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா முந்நூறுரூபா தான் தானடா ப்ராடக்ட் வந்தால் நமக்கு வந்து லாபம் போனால் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தானே அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா முந்நூறுபா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் முந்நூறுபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட ஒரு நாள் கலெக்ட் பண்ணாலே ஆச்சு ஸோ கண்டிப்பாக பத்து பேர் ஏமாறுவாங்க ஒரு நாள் மினிமம் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் நடக்கிறது அதனால் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு மூவாயிரம் அப்புறம் அப்போ மந்த்லி யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் மந்த்லி யோசிச்சு பாருங்க மு முப்பதாயிரம் வந்துடுச்சு கரெக்டுங்களா ஸோ இதை தான் அவங்க டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஏமாற்றிருக்காங்க நம்ம வந்து முந்நூறுபா போனால் போதுடா ப்ராடக்ட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க கண்டிப்பாக இந்த லெவல் அடிமட்ட லெவலில் அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த சர்வோ அந்த மோட்ரு கூட ப்ரஷ்லெஸ் மோட்ரு கூட நீங்கள் முந்நூறுபாய்க்கு வாங்க முடியாது நாலு மோட்ரு வந்து ப்ரஷ்லெஸ் மோட்ரு அதே நீங்கள் முந்நூறுபாய்க்கு வாங்க முடியாது அதுக்குள்ளே இருக்க பேட்டரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா வரும் சான்ஸே இல்லை நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அதை செஞ்சு அதை வாங்கவே தேவையில்லை வாங்கலாமா அப்படின்னு உங்கள் மனசில் எண்ணம் கூட தோணவே வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக அது ஃபேக் தான் நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் நம்பவே வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆட் பார்க்குறதுக்கு பக்காவாக என்ன சொல்கிறது அந்த ஆடை தூக்கி அப்படியே இங்கே போட்டாங்க டிஜே அவங்களோட ஆடை தூக்கி அப்படியே போட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படி இப்படி எல்லாமே ஃபே ஃபேக்கு தான் அந்த ரிவியூ அதற்கொண்ட ஃபேக் வெப்சைட்டை உருவாக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேக் ரிவ்யூவையும் உருவாக்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் பேக்கேஜ் நல்லா இருந்துச்சு ஆன் டைம் டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பக்காவான ரிவியூஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பட் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஃபேக் தான் ஏன்னா ஒரு சில நம்ம நம்பக்கூடிய வெப்சைட்லேயே உங்களுக்கு தெரியாதல்ல ரெண்டு மூணு வெப்சைட்ஸ் இருக்குது நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுற வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபேக் ரிவ்யூஸ் நிறையாவே ஆட் ஆகுது ஸோ அது வேண்டாம் நமக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு உங்கள் காசு ஒரு ரூபா கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இரநூறுவா பே பண்ணால் போதும் ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் பே பண்ணால் போகுதுன்னு வரும் அதையும் நம்ப வேண்டாம் தென் வந்து நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃபர் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லுவாங்க அதையும் நம்ப வேண்டாம் கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து உங்கள் டேட்டாஸ் எல்லாம் வாங்குவாங்க அதையும் நம்ப வேண்டாம் பட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு கார்டு டீட்டெயில்ஸ்னு எனக்கு தெரியலை ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரினு வரும் பட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க அது எதுக்காகனு எனக்கு தெரியல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்கள் கார்டுலேருந்து இருந்து மேபி எல்லாமே போகிறக்கான சான்சஸ் இருக்குது சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேபி இது நடக்கலாம் இது நடக்காமல் கூட இருக்கலாம் ஏன்னா எது வேணுமே பண்ணலாம் சாஃப்ட்வேர் முத கொண்டு எது வேணுமே பண்ணலாம் பட் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் அண்டு சிவிவி நம்பரு பாஸ்வேர்டாக என்ட்ர என்ட்ரு பண்ணுறப்போ ஏன் அவங்களால அங்கேருந்து பார்க்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் அதெல்லாம் பண்ணலாம் பண்ண முடியாமல் கிடையாது பட் இந்த மாதிரிக்குள்ளே உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எதுவும் இது மாதிரியான ஒரு ஃபேக் வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம வேணாம் அப்புறம் நம்ம வந்து ரொம்பவே த்ரஸ்டட் வெப்சைட் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஃபேக் வெப்சைட்டு இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஆட் கிடைக்கும் அந்த ஆடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ரூபீஸ் ப்ரைஸ் இருக்குன்னா உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு தரேன் பட் வந்து இந்த மெசேஜை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இருபது பேர்த்துக்கு சென்ட் பண்ணும் அப்புடின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க இதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஸோ வாட்ஸ்அப்பில் இருபது பேர்த்துக்கு சென்ட் பண்ணனால உங்களுக்கு எண்பதாயிரரூவா எப்படி ஆஃபர் கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு புரியலை ஆனால் அதையும் நம்பிட்டே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க நான் நான் பார்த்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணால் நீங்கள் அதை யோசிச்சி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் எப்படி இருக்கும் டபுள்யூ டபுள்யூ டாட் ஃப்ளிப்கார்ட் டாட் காம் அவ்வளோதான் அமேசானுக்கு அதே தான் டப்ள்யூ டப்ளியூ டாட் அமேசான் டாட் காம் இதில் வந்து ஸ்பெல் சேஞ்ச் பண்ணி ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ ஃப்ளிப்கார்ட்டுனா எஃப்எல்ஐபி கேஏஆர்டி ஓகேங்களா ஆனால் இதிலேயே ஃபேக் வெப்சைட் எப்படி இருக்கும் எஃப்எல்ஐபி சிஏஆர்டி கேக்கு பதிலாக சி வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎல்பி இந்த ஒரு லெட்டர் மாறி போகணும் இந்த பிஸ்லரி வாட்ரு நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டில் பிஸ் பிஸ்லரிங்கிறது தான் உண்மையான பிராண்ட் நேம் பட்டு பிலி சரி பிசலரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது ஒவ்வொரு லெட்டரை சேஞ்ச் பண்ணி போட்டுப்பாங்க அதே மாதிரியான இதில் நடக்குது நம்ம அதை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டோம் ஏன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம வந்து அதை உன்னிப்பாக அந்தளவுக்கு கவனிக்க மாட்டோம் அதை தான் வந்து அவங்க வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு நம்ம வந்து ஏமாத்துறாங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டொமைன் எப்படி இருக்குன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் ஃப்ளிப்கார்ட் டாட் காம் அவ்வளோதான் பட் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இருபது பேத்துக்கு ஷேர் பண்ணுறீங்க அந்த இருபது பேர்த்தில் கண்டிப்பாக ஒரு ஆள் ஏமாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க ஏமாறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதிங்க தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க இந்த என்னெந்த ஸ்பின்னு ஸ்பின்னுலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வரும் நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஆஃபர்னு சொல்லிட்டு லிங்க் க்ரியேட் விடுவாங்க ஆனால் அதே லிங்க்கு நீங்கள் இன்றைக்கி போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள்ல லிங்க் ஓப்பன் ஆகாது அப்போ ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு எனக்கு தெரில பட் வந்து படித்தவங்களும் சரிங்க படிக்காதவங்களும் சரிங்க ஸோ வந்து என்னான்னு தெரியல வந்து ஒருத்தர் ஸோ நீங்கள் படித்தவர் நீங்களே வந்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட் நாலேஜே இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுங்கிற நாலேஜே இல்லாமல் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுவார் அக்செப்ட் பண்ணி அவரோட காசு ஏமாந்துருவார் தயவுசெய்து அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் ஃப்ளிப்கார்ட் அந்த டொமைன் சொன்னல அதான் உங்களோட டொமைன் ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே பாருங்கள் பிக் பில்லியன் டே ஸ்லாஷு ஃப்ளிப்கார்ட் டாட் ஐஎன் ஐஎன்ஜி ஓஆர்ஜி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுமே ஃப்ளிப்கார்ட் கிடையாது அவங்களை சொன்னது ஒரே ஒரு வெப்சைட்டு தான் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க ஆப் வச்சுருந்தா ஆப்புக்கு போயிருங்க டேரெக்டாக ஏன்னா கூகுளில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நிற்கிறது தான் கூகுளில் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அஃபீஷியல் ஓகேங்களா அதுலேயும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க ஒரு சில சமயம் அதுலேயுமே பிரச்சனை நடந்திருக்கு ஸோ நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு இந்த மாதிரி டொமைனில் போவாதிங்க இந்த வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைனில் போனீங்கன்னா உங்களோட காசு தான் வேஸ்ட்டாக போவோம் ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது இது எதுக்காக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா யார் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ரீசெண்டாக எனக்குமே வருது அந்த இருபது பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பின் பண்ணிவிடும் அதில் வந்து ஐநூறுரூவா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் அந்த ஐநூறுரூவா நம்ம க்ளைம் பண்ணணும்னா இருபது பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் இது என்ன லாஜிக் தெரியல நீங்கள் இருபது பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐம்பது பேத்துக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஐம்பது பேர்த்துக்கு ஷேர் பண்ணால் மட்டும் எப்படி உங்களுக்கு ஐநூறுபா கிடச்சிருச்சா அந்த மாதிரி யாருக்காச்சும் கிடச்சிருந்துச்சு இல்லை ஒரு ஐஃபோன் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பின்னில் வந்து ஐஃபோன் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கே ஷேர் பண்ணியிருக்கீங்க ஒரு குரூப்பில் போட்டு நூறு பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஐஃபோன் கிடச்சிருந்துச்சு இல்லை அந்த ஐநூறுபா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட மற்றவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுகிறோம் கண்டிப்பாக அதுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நீங்கள் நேற்று ஷேர் பண்ண அந்த டொமைன் அந்த வெப்சைட்டை ஒரு ஐம்பது நாள் ஒரு அறுபது நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் வேணுமா அதை கூட நாங்கள் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் ஒருத்தர் ஏமாறதுக்காக காரணமாக இருக்காதிங்க நீங்கள் ஒருத்தர் ஏமாறதுக்கான காரணமாக நீங்கள் இருக்காதிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க வாய்ப்பே இல்லை இன்ன வரைக்கும் கிடைச்சதான சரித்திரம் இல்லை நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்கள்ட்டே நான் கேட்டிருக்கேன் யாருக்குமே இது வரைக்கும் கிடச்சதும் கிடையாது ஐஃபோன் உள்ள ஒரு குண்டு ஊசி கூட கிடைச்சது கிடையாது ஸோ நீங்கள் யாரையும் ஷேர் பண்ணாதீங்க அதேமாதிரி அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க அவங்களோட டொமைனும் டபுள்யூ டபிள்யூ டாட் ஏஎம்ஏ இசட் ஓஎன் அமேசான் டாட் காம்னு இருக்கும் இதை வந்து நிறைய பேர் எப்படிதும்மா ஒரு சில ஃபேக் வெப்சைட் இருக்குது ஏஎம் இசட் ஓஎன் அப்படின்னு ஒரு ஃபேக் வெப்சைட் இருக்குது ஏஎம்ஏ இசட் என்னு இந்த மாதிரியான ஸ்பெல் வந்து கிளைம் பண்ணி ஸ்பெ ஸ்பெல் வந்து கட் பண்ணியான வெப்சைட் இருக்குது பின்னாடி வந்து டாட் காம் தான் வரணும் டாட்டு யூகே டாட் கோ இந்த மாதிரி இருக்காது டாட் இன் இருக்காது டாட் ஆர்ஜி இருக்காது இந்த மாதிரியான எந்த வெப்சைட்டுமே இருக்காது எல்லாமே ஃபேக் தான் தயவு செஞ்சு இதை பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தி உங்களோட ஒரு ரூபாவை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க நூறுரூவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா தானடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை தேர்த்திக்கலாம் பட் அந்த இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் என் நான் ஒரு இதில் கூட ஒரு ஐநூறுரூவா வந்து ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபேக் ரிவியூ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணும் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி உள்ள ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணேன் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணதோடு போச்சு அந்த காசு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதுக்கு பதிலாக ஏதாச்சும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் யாரையும் போய் பிடிக்க முடியாது போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ட்ராக் பண்ணுறங்காட்டி அவன் அதை 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 கூட யோசிக்காமல் அதை பண்ண மாட்டான் அசால்ட்டாக தப்பிச்சு போயிடுவான் ஃபேக் வெப்சைட் நிறைய இருக்குது இதில் காசு ஏமாத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸே இல்லை உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேணுமாலும் வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஏமாற்றலாம் அவங்கள ஸோ நம்மளால் இங்கேருந்து அவங்கள போய் நீங்கள் ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா ஏமாந்ததுக்காக நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி அலைஞ்சு அந்த ஐநூறுவாயை வாங்கவும் முடியாது அது தெரிஞ்ச விஷயம் தான் அவனால் ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுன்னு கஷ்டம் தான் ஸோ ஐநூறுரூவாயிருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு நான் தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நம்பிட்டு இந்த ஸ்பின்னு தென் இந்த ஐம்பது பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐநூறுரூவா கிடைக்கும் ஆயரூபா கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு வெப்சைட் வந்து அமிச்சாரு அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணாதீங்க இந்த வீடியோவை அவருக்கு அமுச்சு விடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறீங்க நான் பார்த்துட்டேன் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் தேவையில்லாமல் யாரும் ஏமாறக்காக அவர் காரணமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நல்ல வீடியோ நான் என்பது கொடுப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ